தேவேந்திர உள்ள வேளாளர்கள் தொல்காப்பியத்தில் மருதநல மக்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் பள்ளர்கள், புடும்பர், காராடி, மூப்பர், தேவேந்திர உலத்தார் என்று ஆறு விதமான பட்டப்பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இந்த ஆறு விதமான பட்டப்பெயர்களையும் தேவேந்திர உல வேளாளர் என்று ஒரே பெயரில் அழைத்திட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த கோரிக்கை ஏறக்குறைய நூறாண்டு கால கோரிக்கை ஆகும். தேவேந்திர உல வேளாளர்கள் இப்பொழுது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக மத்திய மாநில அரசுகள் தயாரித்த பட்டியலில் ஷெட்யூல்ட் காஸ்ட் என்ற பட்டியலில் இடம்பெறுகிறார். இந்த பட்டியல் தயாரித்த பொழுதே ஆங்கிலேயருடைய காலத்தில் தேவேந்திர குல வேளாளருடைய சங்கங்கள் சார்பாக கடுமையான எதிர்ப்பு கொடுக்கப்பட்டது. தேவேந்திர உள்ள வேளாளர்கள் அப்பொழுது இதர பிற்பட்டோர் பட்டியலில் தான் இடம்பெற்றிருந்தார்கள். எஸ்சி பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்பது இந்த மக்களுடைய நூறாண்டு கால கோரிக்கை ஆகும். இந்த மக்களை எஸ்சி பட்டியலில் சேர்த்ததனுடைய விளைவாக அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை இழந்ததோடு மட்டுமல்ல பல்வேறு விதமான அவமானங்களுக்கும் ஆளாகி பல சமூக ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளான நிகழ்வுகள் உண்டு. எனவேதான் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் பட்டியல் பிரிவு அல்லது ஆதிராவிடர் அல்லது எஸ்சி பிரிவிலே இருந்து விலக்கி இதர பிற்பட்டோர் பிரிவிலே சேர்த்திட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இதை வலியுறுத்தி வருகிற அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திருச்சியில புதிய தமிழக கட்சியினுடைய இளைஞரின் மாநாடு நடைபெறுகிறது. 6 பெயரில் அழைக்கப்படக்கூடிய ஒரே சமுதாய சாதி மக்களை ஒரே பெயரில் அழைப்பதற்கு அரசாணை பிறப்பிப்பதால் தமிழ்நாடு அரசுக்கு எந்த விதமான நிதிச்சுமையோ சிரமமோ கிடையாது. ஆனால் சில தவறுதலாக சில அதிகாரிகள், குடும்பர்கள் வேறு, பண்டர்கள் வேறு, தேவேந்திர மத்தார் வேறு, பண்ணாடி வேறு, காலாடி வேறு என்று தவறுதலான தகவலை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுக்கிறார். 200 வருடங்களுக்கு முன்பு சுதந்திரத்துக்காக போராடி உயிரிழந்த சுந்தர்லிங்கம், சுந்தர்லிங்க குடும்பம் என்றுதான் அழைக்கப்பட்டார். நெற்கட்டம் சாவலில் போராடிய வெண்ணி காலாடி என்பவர் தேவேந்திர உலக சாமுதாயத்தை சார்ந்தவர். அவர் காலாடி என்ற பட்டத்தை தான். இதுபோல ஒரே சமுதாயம் 6 விதமான பட்டங்களை நாங்கள் அங்கே தாங்கினோம். எனவே ஒரு பெயரில் ஒரு அடையாளத்தில் அழைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, இது நியாயமானது. இதுல தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்துவதற்கு நியாயம். இரண்டாவது, இந்த 6 பிரிவையும் தேவேந்திர வேளாளர் அரசாணை பிறப்பித்து பட்டியல் பிரிவில் இருந்து இதர பிற்பட்டோர் பட்டியலுக்கு சேர்ப்பதற்கு மாநில அரசு மத்திய அரசுக்கு சிபாரிசு செய்யும் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை மத்திய அரசனுடைய சமூக நலத்துறைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வளவுதான். மத்திய அரசு அதை ஆய்வு செய்து நிச்சயமாக அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும். இதில் சில பேர் கேள்வி கேட்கிறார்கள், பட்டியல் பிரிவில் இருந்து இந்த சமுதாயம் வெளியேறிவிட்டால் சலுகையில் போய்விடும்.
இப்பொழுது பட்டியல் பிரிவில் இருக்கின்ற காரணத்தினாலே எந்த விதமான சலுகைகளையும் இந்த சமுதாயம் அனுபவிக்கவில்லை. அவமானங்களையும் ஏழ்மையான முத்திரைகளை மட்டும்தான் பெற்றிருக்கிறத தவிர இந்த சமுதாயத்துக்கு இந்த பட்டியல் பிரிவில் இடம்பெறுகின்ற காரணத்தினால் எந்த விதமான நன்மையும் சிறிதும் கூட கிடையாது. பட்டியல் பிரிந்து விலக்களிக்கப்பட்ட சமுதாயம் இடம்பெற்றவர்கள் சேர்க்கப்பட்டால் இந்த சமுதாயம் தன்னை தன்னுடைய சொந்த முயற்சியில் அரசியல் பொருளாதார கல்வி ரீதியாக தானே முன்னேற்றிக் கொள்ள முடியும். எனவே மத்திய மாநில அரசுகள் காலம் தாழ்த்தாது இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இதை வலியுறுத்தித்தான் அக்டோபர் 6ஆம் தேதி திருச்சியில இளைஞர்களின் மாநாடு நடைபெற இருக்கிறது. அது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூங்க. அதை வந்து முழுமையா ஆய்வு பண்ணிட்டு தான் பட்டியல் வந்து பெரியதற்கு தமிழக அரசு என்ன சிரமம் எதனால காலம் தான். இட் இஸ் சைக்காலஜிக்கல். அதாவது திராவிட கட்சிகளிடையே ஊறி போன சாதிய உணர்வுகள் தான் அவங்களை வந்து அந்த அதைய வந்து தடுத்துட்டு தவறான தத்துவத்தை இவங்க வைத்திருக்கிறார். அவங்களுடைய காலத்துல 1949 பிறகு அல்லது நாளுக்கு முன்பு ஆரியம் திராவிடம் என்று இரண்டு தத்துவங்களை முன்வைத்தார்கள். அவர்களால் ஆரியம் என்று அழைக்கப்படக்கூடிய பிராமணர்கள் அல்லாத அனைத்து மக்களையும் திராவிடர்களாக ஒருங்கிணைக்க முடியவில்லை, ஒருமுகப்படுத்த முடியவில்லை. திராவிடியன் மூமெண்ட் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டது. இருந்தாலும் கூட பழைய பெருங்காய டப்பா என்பதை போல திராவிடம் என்று வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து ஒரு திராவிடம் இன்னொன்று ஆ திராவிடம் என்று சொல்லிக் கொள்வதற்காக வைத்திருக்கிறார்கள். அது வந்து அவர்களுக்கு மனோ ரீதியாக அவர்களுக்கு வந்து சமுதாய மாற்றங்கள் என்பது முன்னோக்கி செல்லக்கூடியது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு முற்போக்கு சிந்தனை திராவிட கட்சிகளிடத்தில் வராத காரணம்தான் அந்த அதுக்கு வந்து உடனடியாக அறிவிக்கிறார். அவங்க வந்து இன்னும் பழைய பிற்போக்குவாதிகளாக இருக்கிறார். முற்போக்கு சிந்தனை வந்தால் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த படிக்கு முன்னேறி செல்வதுதான் வந்து வரலாறு. யாரும் இருந்த இடத்திலேயே இருப்பதில் தேங்கி கிடக்காசான். சமுதாயம் முன்னேறி செல்வதற்காக ஒரு கருத்தளிக்கும். அந்த கருத்தை முற்போக்கு சிந்தனையோடு அணுகணும், விஞ்ஞான ரீதியாக அணுகணும். ஆனால் இந்த இரண்டு பார்வையும் அவர்களுக்கு வராத காரணத்தினால தான் அதுக்கு வந்து இன்னும் அனுமதி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து யார் யாரை கேட்டாலும் கீழ்த்தரமாக உணர்ச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சு. இவன் வந்து மிக உயரிய பதவியில் உள்ளவங்களை வந்து சாதாரணமான உள்ளவங்களை வந்து விமர்சனம் பண்ணி அவங்க வந்து ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளை பிரயோகிக்கிற சூழ்நிலை வந்துச்சு. இதுக்கு சட்டம் வந்து ஆளுநர் இப்போ பார்க்குறோம் தேடுறோம் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை காமிச்சதோடைய அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி செய்யல. இது எந்த விளைவை அவங்களுக்கு உருவாக்கும்? இது வந்து மிக ஆபத்தான போக்காக இருக்காரு. தமிழ்நாட்டில் அனார்கிசம் சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை அனார்கிசம்னா ஒரு அராஜக போக்கத்தான் வந்து தமிழகத்தில் வந்து உருவாக்கும். அதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆட்சி இருக்கக்கூடிய இவர்களுக்கு இருக்கிறது.